ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சோமவார விரதம் எப்படி இருப்பது அதை தொடங்கும் முறைகள் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சிவபெருமான் தான் நம்ம எல்லாருக்குமே முழு முதல் ஆதியமான கடவுள் அப்பேற்பட்ட கடவுளுக்கு நாம் இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சோமவார விரதம் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விரதம் நிறைய விரத முறைகள் நம்ம சிவபெருமானுக்காக இருக்கிறோம் அதில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததும் முக்கியத்துவம் வாய்ந்த சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு விரதம் இந்த விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதானே நமக்கு எல்லா வகையான சகல சௌபாகியங்களும் வந்து சேரும்ன்றது சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இந்த விரதம் ஏன் சிவபெருமானுக்கு பிடிக்கும் என்று சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவனது பெயரில் சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக சோம்நாத் என்ற பன்னிரு ஜோதிர் லிங்கங்கள் ஒன்றின் பெயர் தான் இதில் இருப்பதால் இது மிக சிறந்த விரதமாக கருதப்படுகிறது இந்த விரதம் குறித்து முழு விவரத்தையும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம் சோமவார விரதம் துவங்கும்போது கார்த்திகை மாதத்தில் துவங்குதல் மிகவும் நல்லது ரொம்பவே விசேஷமானது நினைத்தாலே முக்தி அருளும் அண்ணாமலை தீபம் ஒளிரும் கார்த்திகை மாதத்தில் எந்த திங்கட்கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் தொடங்கலாம் இப்போ முதல் திங்கட்கிழமை நீங்க முடிஞ்சு போச்சு அடுத்த நாலு திங்கட்கிழமை இருக்கும் இல்லைங்களா அதுல நீங்க எதுல வேணாலும் தொடங்கிக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில தொடங்குறது ரொம்பவே விசேஷமானது அப்படி உங்களால கார்த்திகை மாதத்திலையும் தொடங்க முடியவில்லை என்றால் நீங்க கவலைப்பட வேணாம் மற்ற மாதங்கள்லேயும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமையில நீங்க எப்ப எந்த திங்கட்கிழமை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் கார்த்திகை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததுல எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மாதத்தின் முதல் முதற் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதை நீங்க நினைவில் வச்சுக்கோங்க இந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும்ன்றத பாக்கலாம் இந்த விரதம் பாத்தீங்கன்னா ராகு கலத்துக்கு முன்பே நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அதிகாலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு தேங்காய் உடைத்து கற்பூரம் தீபம் காட்ட வேண்டும் பின்னர் ஒரு கலசத்தில் நாணயம் மஞ்சள் பொடி போன்றவற்றை போற்று தண்ணீரை நிரப்ப வேண்டும் அதன் மேல் கலசத்திற்கு மேல் பகுதியில் மாவிலையை வைத்து கலசத்தின் மையப்பகுதியில் மஞ்சள் தடவ வேண்டும் தேங்காய் வைத்து சந்தன குங்குமம் இட்டு அலங்காரம் செய்த பிறகே பூஜையை தொடங்க வேண்டும் கலசத்தில் நீங்க தேங்காயெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சாதம் நெய் பருப்பு அப்புறம் பாயசம் தேங்காய் வாழைப்பழம் போன்றவை வேணாலும் நீங்க வந்து நெவேத்தியமாக படுத்துக்கலாம் சாமிக்கு வழிபாடுறப்போ பார்த்தீங்கன்னா சிவநாமத்தை நம்ம உச்சரிக்கணும் கண்டிப்பா அது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே வந்து சிறப்பாக தரக்கூடியது நல்ல ஒரு சக்தியாக அருளக்கூடியது அப்புறம் வழிபாட்டின் முடிவில் பார்த்தீங்கன்னா தீபாராதனை சுவாமிக்கு காமிக்கணும் இதை மாதிரி நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுற வாரத்திலேருந்து ஒரு வருடம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை தொடர்ந்து ஒரு வருடம் பண்ணுறப்போ உங்களுடைய பாவங்கள் முழுவதும் இந்த விரதம் நீங்கள் கடைப்பிடிப்பதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடும் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறையவே வந்து சேரும் இந்த மாதிரி குபேரனுக்கு இணையான செல்வ வளத்தை உங்களுக்கு சிவபெருமான் வந்து விரதத்தை நீங்க ஒரு வருடம் உங்களுக்கு நீங்க சொல்ல முடியாத அளவிட முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால ஒரு வருடம் ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த கார்த்திகை மாதத்துல வருது இல்லைங்களா அதுல வரக்கூடிய திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் அந்த மாதிரி மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க இந்த சோமவார விரதமா நீங்க கடைபிடிக்கலாம் அந்த மாசத்துலயும் நீங்க பண்ணீங்கனாலும் சிவபெருமானுடைய முழு பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த விரதம் மேற்கொள்றது பார்த்தீங்கன்னா விடியற்காலையிலயே நம்ம செய்யணும் அப்பதான் அது ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சோமவார விரதத்துல நம்ம வந்து செய்கிறதுனால அது மாதிரி செஞ்சுட்டு நம்ம கோவில் சிவபெருமான் கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த பிரகாரத்தை போய்ட்டு வளம் வரணும் அந்த மாதிரி நீங்க வளம் வரப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக மனதாராக அதை ஃபீல் பண்ணலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சோமாவார விரதம்ன்றது நம்ம ஏர்லி மார்னிங் பண்ணுறது தான் ரொம்பவே வெறும் விசேஷமான ஒன்று இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம மனசு வந்துட்டு ரொம்பவே சாந்தமாக இருக்கும் எந்த ஒரு மனசில் க சஞ்சலங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் வேற என்ன கடன் பிரச்சனை வேற ஏதாவது சொத்து பிரச்சனை இல்ல வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இல்ல குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை நல்லா படிக்கல இல்ல சொல் பேச்சு கேட்கல அப்புறம் திருமணம் குழந்தை இல்லாம இருக்கிறது இது மாதிரி ஏ டு விசட் பிரச்சனைன்னு என்ன இருந்தாலும் அதை நீங்க நினைச்சு சிவபெருமான் கிட்ட இந்த பிரச்சனை எனக்கு சரி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மனதார முழு நம்பிக்கையோட இந்த விருதத்தை கடைப்பிடிங்க உங்களுக்கு சிவபெருமானோடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய எல்லாருக்குமே ஆதி அந்தம் தாய்மானவர் அவர்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படிப்பட்ட கடவுள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்த்தா அவர் நமக்கு செய்கிறது கிடையாது நம்மளுடைய முழு நம்பிக்கை மட்டும் தான் அவர் எதிர்பார்க்குறாரு மற்றபடி எதுவும் இல்லை நம்ம நம்பிக்கையை மட்டும் வச்சு இந்த விரதத்தை கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளோட வழக்கிலையும் நல்ல மாற்றங்கள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அதை மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ